புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன். தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். பழனி ஆண்டவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4549-6965. வணக்கம். சரி, இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நான் வந்து இந்த கோயில்கள் சம்மந்தமாக பேசுகிறேன். நிறைய திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட கோயில்கள் நான் பேசிக்க மாட்டேன், ஏன்னா நான் ஏதோ அந்த ஊரை சேர்ந்தவன், நல்லா வந்து இந்த கோயிலெலாம் தூக்கி பிடிக்கின்ற மாதிரிலாம் மக்கள் நினைக்கக்கூடன்றதுனால இது வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் ஒரு பிரபல டிவியில் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது, அப்போது ஒரு சிவதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஜோதிடர் அவர் இறந்துட்டார். அவர் நிறைய நுணுக்கங்கள், அவர் என்னோடய மண்ணை சேர்ந்ததுனால நிறைய நுணுக்கங்களை ஒரு ஷார்ட் டைமில் பழகிருந்தாலும் ஷார்ட் டைம் தான் பழகிருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்துருந்தார். அந்த வகையில் அவர் சிவன் கோயில் பற்றி நிறைய ரிசர்ச்சுக்காக சொல்லும்போது அந்த டைமில் எதேச்சா எனக்கு வந்து நான் போன கோயில் தான் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கோவில். அது வந்து உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவில். ஏசியாலே ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய விநாயகர் கோயில் ஒன்று. ரெண்டாவது, அந்த கோயிலில் என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மணிமுத்தீஸ்வரம் சொல்லிட்டு இந்த திருநெல்வேலி உடையார்பட்டி பக்கத்தில் இருக்குது, தாமிரபரணி ஆற்றை ஒட்டி இருக்குது. விநாயகர் வந்து இந்த உச்சிஷ்டன்னும் போது அது அல்டிமேட் போஷர் அப்படின்னு சொல்லலாம். இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு போஷர், உட்காரக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னால் அந்த உச்சிஷ்ட விநாயகர் உட்காந்துருக்கூடிய நிலை தான். அவருடைய இடதுக்கு தொடையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நீலவாணின்ற ஒரு தாயார் உட்காந்துருப்பாங்க, அம்பிகை உட்காந்துருப்பாங்க. ஸ்ரீனா எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் தாயார். நீலம் அப்படின்னு சொன்னாலே வந்து அது துர்கை, வாணின்னு சொன்னாலே சரஸ்வதி. ஸோ இந்த மூன்று பேருடைய அம்சமாக தான் அந்த விநாயகர் கல்யாண கோலத்தில் அந்த தாயாரோட உட்காந்துருப்பார்ன்றது தான் அதோடய ஐதீகம். இதில் என்ன பியூட்டினா சித்திரை 1, 2, 3, இப்போ நம்ம நாளானிக்கு சித்திரை வருஷ பிறப்பு, நீங்கள் போய் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கோயில் விநாயகர் மேலே வந்து சூரிய ஒளிப்படும். இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது வந்து ஏதோ இவங்க சொல்கிறதுனா 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இந்த 600 வருஷத்துக்குள்ளெல்லாம் உள்ள மக்களுக்கெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அந்த இடம் வந்து ஒரு ஒரு சித்தரால் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அதில் வந்து சித்தருக்கு ஒரு தனி சமாதி உண்டு. அது என்ன சித்தர்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த உச்சிஷ்ட விநாயகரை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், துர்கைனா ராகுன்னு சொல்லிட்டு விநாயகர்னா கேதுன்ட்டு. இந்த ராகு கேது வந்து ஒருங்கே உள்ள ஒரு விஷயம். நீங்கள் கிரகம் இந்த நவகிரகம்லாம் பேசுகிறீங்கன்னா அது இந்த கோயில் தான். இந்த கலத்திரத்துக்காகவும் இந்த சர்பதோஷத்துக்காகலாம் வந்து இந்த கோயிலுக்கு போனாலே அதற்கான மாற்றங்கள் ஏற்படுன்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. நான் வந்து அந்த ராகு கேதுக்குள்ளெல்லாம் நான் போகாமல் நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, இந்த கோவிலில் வந்து இருக்கக்கூடிய 16 விநாயகர்களையும் இந்த சுற்றுப்பிரகாரத்தில் ப்ளஸ் அந்த சித்தருடைய சமாதி ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய காந்திமதி ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்லி அந்த மெயின் விநாயகரையும் வணங்கும் போது சூரிய ஒளி படும்போது அந்த விநாயகர் மேலே அதை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது வந்து நான் கொரோனா காலத்தில் வந்து இப்போ சமீபத்தில் கூட நான் போயிருந்தேன், கோயில் போட்டிருந்தது. அப்போ நான் லோக்கல் ஆளால் அந்த கோயிலுக்குள்ளே போய் யாருமே இல்லாமல் அந்த கோயிலை பற்றி அணுவணுவாக ரசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, இந்த விநாயகர் வந்து மற்ற விநாயகர் போல அல்ல, இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது நீங்கள் வந்து அந்த உச்சிஷ்ட விநாயகரை அந்த ஸ்ரீ நீலவாணி தாயாரோடு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு வந்து உங்களுக்கு புரியும். உங்கள் அனைவருக்கும் நல்ல மாற்றம் ஏற்பட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உச்சிஷ்ட கணபதி குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வனிதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வனிதா வணக்கம், வாழ்கோளம் ரன்மா. வணக்கம், காரைக்குடியில பேசுறேன். காரைக்குடியில இருந்து வனிதா பேசுறேன். சொல்லுங்க வனிதா. மன அமைதி இல்லாம படபடப்பா இருக்குது. பையன் வந்து வேலை இல்லாம வீட்டுல
மாடியில இந்த காடை எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கான். என்ன வளர்க்க? காடை 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 புறா அதெல்லாம் சும்மா வளர்த்துட்டு இருக்கான். மெக்கானிக்கல் பி படிச்சிருக்கான். வேலை இல்லாம இருக்கான். வெளிநாட்டுல வீட்டுல அது வந்து ஆக்ரோஷமான விஷயங்கள். அது என்ன வளர்க்க முடியாது என்ன காரணமோ அதே போல ஆக்ரோஷமான விஷயங்கள் தான் வந்து பறவைகளுமா. பறவைகள் வீட்டில் வளர்க்குறது மிகப்பெரிய தவறு. அது உங்களுடைய எல்லா நிம்மதியும் குலைக்கும். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பறவைகளை பறக்க விடுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. சிறப்பான வாழ்க்கை வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பண வனிதா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கணேசன் சார் நம்பர் தெரியும் இல்லையா? நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கம்மா. நான் அஞ்சு வாட்டி இல்ல, நீங்க என்ன ஏற்கனவே ரெண்டு வாட்டி நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க ஃபிசிக்கலாக. அது இல்லாமல் ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கும் போகட்டும்மா. நீங்களே எல்லா சான்ஸும் எடுத்துக்கணும்னா அப்புறம் உங்களுக்கு வர வாய்ப்பை கடவுள் தடுத்துருவாருமா. இப்போ உங்கள் கேள்வி என்ன? குயிக்காக கேளுங்கம்மா. சரி, எனக்கு அஞ்சு கேள்வி சார். எனக்கு கைலடி தொழில வந்து வருமானம் நல்லா கிடைக்க வேணும் சார். நான் வந்து மசராட்டி அப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் பண்ண போறேன் சார். நான் விற்க போறேன். அதுக்கு வந்து நல்ல ஒரு கடை பேர் சொல்லணும் சார். நான் நினைக்கிறது எல்லாமே நடக்க வேண்டும் சார். நான் வந்து நல்ல கல்வி அறிவும் நல்ல புத்தி கூர்மையே பெற வேண்டும் சார். எங்க அப்பா அம்மாவை நல்லா நான் கௌரவமா வாழ வைக்க வேண்டும் சார். இதுக்கு வந்து 300 யுகம் வரணுமா? இது மாதிரி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கே மூச்சு விடாம பேசிட்டீங்க. நீங்க பேர் மட்டும் வச்சிருங்க, ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் வச்சுங்க. அது வந்து சுவாமிஜி ஒருத்தர் வந்து சொன்ன பேர். அது இந்த ஸ்ரீ ராதாகிருஷ்ணன்ற பேர்ல பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சரி, இப்ப சித்திரை ஒன்று பிறக்க போகுது இல்லைங்களா? இந்த பிறக்கின்ற சித்திரை எங்களுக்கு நிம்மதியான நித்திரையை கொடுக்குமா? சரி, நிச்சயமா கொடுக்கும். நிம்மதியான நித்திரைன்றது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அது எப்போ வரும்னா, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ன்ற ஒரு விஷயம் எப்போ வரும்னா, எல்லாமே வந்து அதன்படி நடக்கும். நம்ம எதிர்பார்க்குறபடி நடந்தது அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தூக்கத்தில். பொதுவாகவே இந்த சித்திரை என்ற ஒரு விஷயமே வந்து பரசுராமர் சம்மந்தப்பட்டது, ராமானுஜர் சம்மந்தப்பட்டது, மத்வாச்சாரியர் சம்மந்தப்பட்டது, அதே போல் ஆதிசங்கரர் சம்மந்தப்பட்டது. நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். இந்த சித்திரையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. எப்போ வந்து நம்ம சாமி கும்பிடணும், எப்படி சாமி கும்பிடணும், என்னென்ன பொருள்லாம் வாங்கி வைக்கணுன்ட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நான் பொதுவாக அந்த ஜோதிடத்தில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 4-5 ஜோதிடர் ஜாம்பவான்கள் உண்டு. அதில் திண்டுக்கல் அருள்வேல் ஐயா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். அவர் எப்போவுமே ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். நான் அவரை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துப்பேன். அவர் ஒரு முறை என்கிட்ட சொல்லும்போது, எப்போதுமே அந்த மீனத்துலேருந்து மேஷத்துக்குள்ளே சூரியன் வர்றது தான் நம்ம வந்து சித்திரைன்னு சொல்கிறோம். அந்த சித்திரை மாதன்றது வந்து வந்து போகிற வரைக்கும் இருக்கிற காலம் தான் சித்திரை மாதம் என்பது. அப்போது அந்த வரக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாட்டி வந்து ஏப்ரல் 14 காலையில் 2:31 வருது. அப்போ வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுதான் அவர் வந்து நீங்கள் வந்து அவருடைய ரிசர்ச் படி நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழி அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த சூரியன் உள்ளே வரும்பொழுது நீங்கள் நல்லா குளிச்சுட்டு பூஜை ரூம் முன்னாடியோ இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து குலதெய்வத்தை நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த சாமியை ப்ரே பண்ணுங்கள். உங்களுடைய சப்போஸ் வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நினச்சி ப்ரே பண்ணுங்கள். அதுலேயும் வந்து நெகட்டிவாக ப்ரே பண்ணாதீங்க. அப்போ அதை நான் அடுத்த கட்டமாக அவர் அந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் நெகட்டிவாக ப்ரே பண்ணக்கூடாதுன்றது என் கான்செப்ட். அப்போ எப்படி ப்ரே பண்ணலாம்?
எனக்கு வந்து கடன் அடையணும்னு வேண்டாதீங்க, நான் செல்வ செழிப்புடன் இருக்கணும்னு வேண்டுங்க, எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம சீனிவாசன் என்கின்ற அழகான ஆண் குழந்தையுடன் அடுத்த புது வருடத்தை நான் வரவேற்பேன்ற மாதிரி நீங்கள் தேங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பட் என்ன அது வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது காலைல 2:31 நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். இதை வந்து ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாலும் இதை நான் தனிப்பட்ட முறையில் நான் செக் பண்ணிக்கிட்டேன், அவர் சொல்கிறது உண்மையாக. நம்ம ஒரு விஷயத்த படித்தோ கேட்டோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபெயிலியர், நம்மளை கேட்குறோன்னு ஃபெயிலியர். அப்போ நம்ம அதை பரிசோதித்து பார்க்கணும், நான் பரிசோதித்து பார்த்துருக்கேன். ரெண்டாவது விஷயம், இந்த சித்திரையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், திருவண்ணாமலைன்றது த அல்டிமேட் டெம்பிள், அது எப்படியாவது போயிடுங்க இந்த சித்திர மாதத்துக்குள்ளே. நம்பர் 2 பிள்ளையார்பட்டி, நான் சொன்ன உச்சிஷ்ட விநாயகர், எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார்பட்டின்றது ஒரு ஒரு குடும்ப கோவில் தான், ஒரு ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பர்டிகுலர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வணங்குற கோவில் தான். அது வந்து வேறு எதுவும் தனி பிள்ளையார் கோயில் இல்லாதனால அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஃபேமஸ் ஆச்சு. அடுத்த பட் த பெஸ்ட்டு பிள்ளையார் கோயில்லாம் நான் சொன்ன உச்சிஷ்ட விநாயகர் தான். மூணாவது, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த சித்திரை மாதத்தில் வச்சுங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். நீங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான சில விஷயங்கள் நோக்கி நகரணும். அந்த நிம்மதியை திருவண்ணாமலையும் ஆஞ்சநேயரும் விநாயகரும் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சூரியனை நினைச்சுங்க, யூ லவ் தி பெஸ்ட் லைஃப். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சிவகுமார் பேசுறேன். சிவகுமார் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வரணும். உங்க பேர் என்னய்யா? சிவகுமார் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சிறுமுகையில இருந்து பேசுறேங்க. ஓகே, இந்த சிவகுமார்ன்ற பேர்லாம் திருப்பூர்ல தான் வைப்பாங்க, திருப்பூர்ல தான், அதனால தான் கேட்டேன். சரி சார், பரவாயில்லையே. இப்போ வாஸ்து செஞ்சிருங்க சார், கார்த்திகை மாசம் வாஸ்து வீடு கட்டிருக்கு. வாஸ்து செஞ்சுங்க, கார்த்திகை மாசத்துல வீடு கிரகப்பிரவேசம், வாஸ்து செஞ்சிருங்க, வீடு கட்டிருக்கு. அப்ப வந்து அந்த நாள் வந்து வியாதிபாத நாம யோக நாள்னு சொல்றாங்க, அன்னைக்கு செய்யக்கூடாது சொல்றாங்க சார். வியாதி பாதத்துல பண்ணக்கூடாது சார். அப்படிங்களா சார்? செய்யாம பண்ணிட்டேங்க சார். பண்ணக்கூடாது சார். எனக்கு அஸ்ட்ராலஜில எனக்கு நான் இதை லிங்க் பண்ணல, எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அதாவது என்ன, நம்ம அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காத, எல்லா நேரமே நல்ல நேரம் தான் சார். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில், வேதிபாதத்தில் பண்ணக்கூடாது. அதுக்கான கோவில் வந்து நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது வந்து பொதுவாகவே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சைவம் சார்ந்த விஷயங்கள் தான், காசி ராமேஸ்வரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே. பெருமாள் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. திருப்புலான்ன்றது வந்து உருவாக்கப்பட்ட விஷயம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இந்த வேதிபாதம் வந்துட்டாலே உலகத்தில் அதுக்கு ஒரே ஒரு கோயில் தான் சார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிரண்மாதேவின்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள்ன்ற பெருமாளை போய் பாருங்கள். அது வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான டெம்பிள். அங்கே போயிட்டு 3000-4000 பணத்தை இழந்துட்டுருக்காதிங்க, போய் குளிங்க. தாமிரபரணி ஆறு அருமையான தண்ணி, எங்கள் ஊர் தண்ணி. குளிச்சுட்டு பெருமாளை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு 2 பேர் 3 பேருக்கு எங்கேயாவது திருநெல்வேலி பக்கம் அதில் போகிற வழியில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் பயம் வந்து உங்களை கொல்லும் சார். ஸோ நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச விஷயம் உதவி பண்ணுங்கள். அது உயரமான இடத்துல இருக்கவங்களுக்கு பண்ணாதீங்க, ஒருத்தனை உயர்த்துவதுக்கு பண்ணுங்கள். அந்த உதவி சின்னதாக கூட இருக்கலாம், பெரிய லெவலில். இப்போ நீங்கள் சித்திரை 1 அன்றைக்கு யாருக்காவது ஒரு குழந்தைக்காவது ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் எப்போதுமே நீங்கள் நிம்மதியாக நிறைவாக வாழ அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பண்றாங்க? அவரு கேமரா டெக்னீஷியனா இருக்கிறாரு சார். கேமரா கல்யாணத்துல எல்லாம் கேமரா எடுக்கிறாங்களா, ரிப்பேர் பண்றாரு, ரெடி பண்றாரு. நான் வந்து வீட்லயே துணி தைக்கிறேன் சார். சரிம்மா, இந்த நொடி வாழவும்மா. சரிமா, உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகணும் அப்படிதானே? ஆமா சார், வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவுல ஜெயிக்கணும் சார். சரிமா, நீங்க எது சொந்த ஊர் உங்களுக்கு? பெங்களூர் சொந்த ஊர் கூட தமிழ்நாட்டுல எது சொந்த ஊர்? இல்ல சார், என்னோட அம்மாவோட வந்து குடியாத்தம் பக்கத்துல, அவரு வந்து ஆற்காடு பக்கத்துல திமிரி சார். திமிரி, ஓகே. உங்களுக்கு நான் சொல்றேம்மா, நீங்க டெய்லரிங்ல பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னா என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய பார்ட்னர், பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய திருமதி மஞ்சுளா அவர்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், பொள்ளாச்சி. அதாவது ஒரு ஒரு எவ்வளோ கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வர முடியுமோ
அவ்வளோ கஷ்டங்களையும் சுமந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அதையும் மீறி நின்று தனியாக நின்று ஜெயிக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம்மா. அதான் லைஃப்பில் வந்து கற்கண்டும் வந்து கண்ணாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டப்பறம் தான் தெரியும் எது இனிக்கும் எது கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ஒன்றா உணர்ந்து அவங்கள வந்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துங்க, பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. ரெண்டாவது உங்கள் கணவர் கேமராமேன் சொல்கிறீங்கம்மா, ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாளை பிடிச்சிங்க, பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் புரியுதுனா அந்த ஆண்டாள் உங்களுக்கு வழிகாட்டுவாள்மா. உங்கள் கணவரோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா, பிறந்த தேதி என்ன? 28/4/74 சார். என்ன நட்சத்திரம் அவர்? மகம் நட்சத்திரம் சார். நீங்கம்மா? நாங்கள் சித்திரை நட்சத்திரம் சார். நான் நீங்கள் பிறந்த தேதி? சரிம்மா, நீங்க திருச்செந்தூர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குமா, மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைவாக ஒரு விஷயம், இது வந்து நியூமராலஜிக்கெலாம் நான் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு பெரிய நியூமராலஜிஸ்ட் நண்பர் வித்யாபதின் திருநெல்வேலி, த அல்டிமேட் பர்சனாலிட்டி, அவர் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் இப்போ கற்றுக் கொடுத்த விஷயங்களாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பொதுவாக மக்களுக்கு சொல்கிறது. அந்த வகையில் 27 அப்படின்ற நாளில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரையுமே எதுவுமே கேட்க வேணாம், நீங்கள் ஒரே கோயில் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் தரும் அப்படின்னு சொன்னால் அது பழனி கோயில் தான். இது அவர் கண்டுபிடித்த விஷயம், எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு, இதை நான் பரிசோதித்து பார்த்தேன்னு இது உண்மை. 27 அப்படின்ற ஒரு நம்பரில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பழனியில் போய் நின்றுடுங்க. லைஃபோட பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் அனைவரும் தொழுவீர்கள். நிறைய நுணுக்கங்கள் நான் இப்போ இனிமேல் வந்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது எல்லாமே. ஸோ ஸ்டே டியூன்டு. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாராவது என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக பேசணும்னு சொன்னால் என்னுடைய சென்னை ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். அதோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் 9442-63-63-63. திரும்ப சொல்கிறேன், 94-42-63-63-63. மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாழ்வதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.